ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு காற்றாலைத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமோ இல்லை இன்டர்வியூலாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை ரிட்டன் டெஸ்ட் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாங்க. ஸோ எந்த இன்டர்வியூவும் கிடையாது, அதே மாதிரி எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 முதல் 56,100 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஐடி, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு, ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் 35 வயது, மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 28 வயது வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம். இதே உடல் ஊனமுற்றோர் எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், பிடபிள்யூடி அதில் வந்து ஓபிசி கேட்டகரிஸ்னா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 56,100 கூடவே அலவன்ஸும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர் ஐடி, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 35,400 கூடவே அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு 25,500 கூடவே அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இல்லை ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓகேனா அப்ளை ஆன்லைன் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் லாகின் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கட்டாயமாக இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. எசென்ஷியல் ஃபீல்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணுமோ அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். இது மூலியமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.